பருப்பு கோழி, பருப்பு கோழி அப்படின்னு சொல்லும்போது மாவெல்லாம் நம்ம பிசைய வேண்டாம். இது ரொம்ப ஒரு சிம்பிளான முறையில் வந்து ஒரு பருப்பு கோழி வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து நம்ம நல்லா வந்து வெந்நீரில் ஒரு தடவை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அது என்ன அது வந்து இதாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து நல்லா அலசி வச்சிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறணும். உங்களுக்கு ஊறும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போது நைஸாக வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஊறி பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது ஊறினவுடனே நல்லா களைஞ்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிடணும். அது கூட நம்ம என்ன பண்ணணும், நல்லா வந்து சர்க்கரையை வந்து பொடியாக நசுக்கி அது கூட வந்து நல்லா நம்ம போடணும். ஒரு துண்டு ஏலக்காயும் நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி தோசை மாவு எப்படி நம்ம பண்ணுவோம் அந்த பதத்துக்கு நீங்கள் வரணும். உங்களுக்கு ஒருவேளை பொடி வந்து இல்லை, நல்லா நசுக்கி ஊற வச்சுக்கலாம் வெள்ளத்தை. அதுக்கப்புறம் வந்து அது கூட நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் இதை மட்டும் போட்டால் போதும். தேசில் முக்கியமானது சேர்க்க வேண்டியதுன்னா மஞ்சள் பொடி. ஏன்னா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க போலி வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும். ஸோ கடைசியில் நீங்கள் வந்து மஞ்சள் கலர் வரும்படி அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கலந்துட வேண்டியதுதான். இலக்காயை மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா நெய்யை தடவிட்டு சப்பாத்தி விடுற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கரண்டியை எடுத்து விட்டுற வேண்டியதான். கரண்டி எடுத்து எடுத்து நீங்கள் விடும்போது பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இந்த கடலைப்பருப்பு கோழி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சத்தானு கூட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு கோழி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கோழி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் வந்து என்னுடைய எல்லா வீடியும் பாருங்கள், ஆதரவு பாருங்கள் நன்றி.